வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் அசிரியன் மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறேன். ஒப்ரஸ், ஒப்ரஷன் போன்ற ஆங்கில சொற்களுக்கு இணையான ஒரு அசிரியன் சொல் என்னவெனில் தொக்கு என்பதாகும். TUKKU, துக்கு என்பதாகும். துக்கு என்ற சொல்லுக்கு முன்பாக ஓ என்ற உயிரத்தை கூட்டி படியுங்கள். நீங்கள் ஒடுக்கு என்றே படிக்கலாம் அச்சொல்லை. ஆக ஒடுக்கு என்றால் டு அப்ரஸ் என்பது பொருளாகும். ஒடுக்கு எனப்படும் தூய தமிழ் சொல் டு அப்ரஸ் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லானது அங்கே ஓ என்ற உயிரில் துடுபட்டு துக்கு என்று மாறுபட்ட சொல் எடுப்பில் பண்டைய அசிரியின் மொழியில் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது நண்பர்களே. மேலும் அசிரியின் மொழியில் டு டிஃபீட் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு சொல் எனவெனில் டொக்குடு என்பதாகும். TAHTU, டொக்குடு. டொக்குடு எனப்படும் அசிரியன் சொல்லில் தா, கா, தா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அதை நாம் தோக்கடி என்றே படிக்க வேண்டும். தோக்கடி அல்லது தோக்கடிக்க கா என்ற எழுத்தை மீண்டும் பயன்படுத்தி தோக்கடி எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல்லானது அங்கே ஏறக்குறைய அதே சொல்லெடுப்பில் டொக்கட்டு என்று டிஃபீட் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையாக பண்டைய அசிரியின் மொழியில் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது நண்பர்களே. டிஃபீட் எனப்படும் ஆங்கில சொல்லே ஒரு தூய தமிழ் சொல் நண்பர்களே. டிஃபீட் என்றால் ஊதி போடு, ஊ என்ற உயிரத்தை கூட்டி படியுங்கள். டிஃபீட் என்னும் சொல்லை ஊதி போடு என்று படிக்கலாம். ஊதி போடு என்றால் டு டிஃபீட் என்பது பொருளாகும் நண்பர்களே. துக்கு எனப்படும் அசிரியின் சொல்லை பின்னிருந்து முன்னோட்டு படித்தோம் என்றால் எழுத்துக்களை கொடுமை என்றும் சூத்திரமாக கொடுங்கோன்மை என்றும் படிக்கலாம். ஒப்ரஷன் என்ற பொருளில் த தமிழ் வேர்ட் ஃபார் டு அப்ரஸ் இஸ் ஒடுக்கு. இட் இஸ் தேர் இன் அசிரியன் லாங்குவேஜ் துக்கு. த தமிழ் வேர்ட் ஃபார் டு டிஃபீட் இஸ் தோக்கடி. இட் இஸ் தேர் இன் அசிரியன் லாங்குவேஜஸ் தோக்கட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.